டிஜி என்டர்டைன்மெண்ட் கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை ஷஷ்டி திதி சதயம் நட்சத்திரம் சித்த யோகம் ஷஷ்டி விரதம் அனுஷ்டிப்பது ஸ்ரீ முருக பெருமானுடைய அருளை பூரணமாக பெற்று தரும் ஆவுடையார் கோவில் ஸ்ரீ மாணிக்க வாசகர் உற்சவாரம்பம் வெள்ளி சிவிகையில் பவனி இன்று கண்ணுரு கழித்தல் ஆரோக்கிய ஸ்நானம் செய்ய நன்று நல்ல நேரம் காலை ஆறு முதல் ஏழு மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மதியம் ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கரணம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை உடைய நட்சத்திரம் ஆகில்யம் பூசம் ஓம் சிவஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இன்று சிறப்பான வாய்ப்புகள் உங்களுக்கு காணப்படும் உங்களுடைய தனி திறமையை பயன்படுத்தி உங்களுடைய இலக்குகளை நல்ல முறையில் செய்து முடிப்பீங்க மனசில் இருக்கக்கூடிய தெளிவு காரணமாக இன்றைய நாளில் சரியான முடிவு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் உள்ளாகலாம் மனநிலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சந்திர பகவானுடைய அருளால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறும் தாயினுடைய உடல் நலமும் ஆரோக்கியமாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு தொடக்கமே மிக சிறப்பான பலன்களாகவே காணப்படுகிறது தொழில் வேலை நிமித்தமாக பார்க்கும் பொழுது அதிக பணிகள் வேலை காரணமாக வேலையில் மும்முரமாக செயல்படுவீங்க சாப்பிடக்கூட நேரம் இருக்காது உங்களுடைய செயல்பாடுகளில் அதிகமாக கவனம் செலுத்துவீங்க அந்த வேலைகள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை முடித்தே தீரணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு வேலைகள் வந்துட்டாலே நீங்கள் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க மேஷராசிக்காரர்களே இன்றைய தினம் உன்னதமான பல நிலைகளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெற முடியும் உங்களுடைய தனித்திறமை காரணமாக நீங்கள் எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி காண்பீர்கள் தொழிலும் வேலைவாய்ப்புகளும் இன்றைய தினம் சிறப்பாகவே அமைகிறது திருமணமும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையுடன் மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை பகிர்ந்து கொண்டு மகிழக்கூடிய ஒரு நாளுன்னு சொல்லலாம் ஒருவருக்கொருவர் புரிதலோட அன்பு பரிமாறிக்கொண்டு சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள் இதன் காரணமாக குடும்பத்திலேயும் நல்லதொரு சூழல்கள் உருவாகலாம் நல்ல தருணங்கள் மகிழ்ச்சியான ஒரு சூழல் காணப்படுகிறது நீங்கள் வெளி இடங்களுக்கு போயிட்டு வரதுனால நல்லதொரு மன அமைப்பு உங்களுக்கு காணப்படும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்புக்குரிய நாளாகவே காணும் பணம் மற்றும் நிதி நிலைமைகளை பற்றி பார்க்கும் பொழுது உங்களுடைய திறமையும் சரி அந்த நேர்மையான முயற்சிகள் இதெல்லாம் உங்களுக்கு கூடுதலான ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்தில் ஊக்கத்தொகை சில அதிகமான பணமும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தனலாபம் நிறைந்த நாளாகவே காணப்படுகிறது இன்றைய நாளுக்கு தேவையான போதிய பணம் உங்க கைக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் ஆரோக்கியம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இன்றைய ஆரோக்கியம் சிறப்பாகவே உங்களுக்கு காணப்படும் ஒரு சிறந்த ஆற்றல் வெளிப்படும் நீங்கள் ஆரோக்கிய மிக்கவர்களாகவும் அதே நேரத்தில் மனதிலும் உடலிலும் நல்லதொரு ஆரோக்கியம் காணப்படும் மனத்தெளிவு உங்களுக்கு இருக்கிறதுனால சிறப்பாக இன்றைய தினம் செயல்படுவீர்கள் எறும்பு போல சுறுசுறுப்பாக சோர்வின்றி எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்யணுன்ற எண்ணங்கள் கூடுதலாகவே காணப்படும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் இறைவனுடைய அருள் பெற்ற நாளாகவும் மிக அற்புதமான நாளாகவே அமையும் ரிஷப ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இன்றைய நாள் ஒரு சீரான பலன்களோடவே இன்றைய நாள் தொடங்குகிறது ரிஷபராசிக்காரர்களே விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் காணப்படும் மன நிறைவை பெறுவீர்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சூழல்கள் காணப்படும் வராத ஒரு விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு ஒரு சந்தோஷத்தோடு இருப்பீங்களோ அதே நிலைகள்தான் இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் அதிருஷ்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது உங்களுக்கு தன லாபம் பெருகும் நல்லதொரு பண வரவுக்குண்டான இன்றைய தினம் காணப்படுகிறது ஏதாவது ஒரு முயற்சிகள் நீங்கள் செய்தீர்களே ஆனால் சிறப்பான பலன்கள் ஏற்படும் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது பத்திர பதிவு செய்வது முக்கியமான தீர்வுகள் சில முக்கியமான முடிவுகள் இன்றைய தினம் நீங்கள் எடுப்பது போன்ற விஷயங்களில் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளுக்கான வேலையும் சரி தொழில் அமைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் கடின உழைப்பு காரணமாக வேலையை செய்யக்கூடிய இடத்துலையும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சக ஊழியர்களும் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு நல்லதொரு ஆதரவை தெரிவிப்பார்கள் எடுத்த வேலைகள் சிறப்பாக நடத்துறது மட்டும் இல்லாமல் அதில் வெற்றியும் நீங்கள் அடைவீர்கள் மிக சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய குடும்பம் வாழ்க்கை திருமணம் காதல் இது பற்றி பார்க்கும் பொழுது உங்களோட துணையோட மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் தம்பதிகளுடைய நல்லதொரு நெருக்கம் உங்களுக்கு மன சந்தோஷத்தையும் அதிகப்படுத்துனே சொல்லலாம் இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் விட்டு போகக்கூடிய மிக அற்புதமான நாள் இறைவனுடைய பரிபூரண அருள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து வெற்றியாகவே அமைய பெறுவீர்கள் நிதி நிலைமைகளும் சரி பணம் வரத்துக்குண்டான அமைப்பை பற்றி பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுடைய உழைப்பு முயற்சிக்கு ஏற்ற வகையில் பண வரவும் தாராளமயமாகவே இருக்கும் சிறப்பான ஒரு நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய நிலைகளில் இருக்கிறது உங்களுடைய நிதி நிலைமைகள்லாம் சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான பலாபலன்களை நீங்கள் பெறுவீர்கள் ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது அதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கிறது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி மிகச்சிறந்த ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய ஒரு செல்வம்னே நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் இருந்தால் எல்லா விஷயங்களையும் உங்களால் சாதிக்கவும் முடியும் அந்த செயல்பாடுகளால் வரக்கூடிய பலன்களை அனுபவிக்கவும் முடியும் ஆகவே ஆரோக்கியம் இன்றைய தினம் உங்களுக்கு நூறு சதவீதம் சிறப்பாகவே காணப்படும் ரிஷப ராசிக்காரர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் பொதுவாக இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள் நீங்கள் செய்கிறதுல காலதாமதங்கள் ஏற்படலாம் சில வேலைகள் சுறுசுறுப்பாக நடத்திடணும்னு நினைப்பீங்க ஆனால் அது இயலாமலும் போகலாம் இது உங்களுக்கு மனவேதனையை ஏற்படுத்தும் உங்களுக்கு மனதளவில் பதட்டம் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் காட்டுறதுனால அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை காணப்பட வேண்டும் மிதன ராசிக்காரர்களை ஆன்மீக செயல்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா மனதளவில் வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகும் தைரியம் அதிகரிக்கும் சூரிய வழிபாடு நீங்கள் செய்தீர்களே ஆனால் சிறப்பான அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் ஆன்மகாரகன் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் சிவ சூரியனாக நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாகவே காணப்படும் சில வேலைகள் எல்லாவற்றையுமே அதிலும் மிக முக்கியமான வேலைகள்லாம் செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரலாம் உங்களுடைய வேலைகளை மேற்கொள்ளும் பொழுது சில அசாதாரணமான தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்கலாம் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு வேலைகளை அதன் தொடர்பான காரியங்களை செய்தால் சிறப்பான பலன்கள் பெற முடியும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையுடன் திருப்தியான ஒரு மனநிலை காணப்படாது இருவருக்குள்ளேயும் மன வருத்தங்கள் உண்டாகலாம் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசாதபடிக்கு ஈகோன்னு சொல்லக்கூடிய தம்பதிகள் இருவரிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் ஆகவே பேசக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் பேசுவது நல்லது ஒரு சில குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டாம் அதை தவிர்த்து நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொள்ளலாம் சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை மகிழ்ச்சியாக வைக்கணும்னு நீங்கள் நினைச்சாலும் அது கடினமான ஒரு காரியமாக இருக்கும்படியாக நீங்கள் உணர்வீர்கள் நிதி நிலைமைகளை பார்க்கும் பொழுது இன்றைய நாளுக்கான நிதி நிலைமைகள் சிறப்பாக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் அமையாமல் இருக்கிறது ஆகவே கிரக அமைப்புகள் படி இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய வரவுகளுக்கு ஏற்ற அளவுக்கு செலவுகளை செய்ய வேண்டும் அதிகமாக நீங்கள் சம்பாதிச்சிருந்தாலும் தேவையற்ற விஷயங்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம் கவனம் தேவை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும் ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது திருப்திகரமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படவில்லை இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருக்குமேயானால் அது உங்களுக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைகளாகவே காணப்படுகிறது ஒரு சிலருக்கு தூக்கமின்மை காரணமாக உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் உங்களுடைய உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு வையுங்கள் அதிலும் சரியான நேரத்திற்கு உணவுகளை சாப்பிடுவதும் சரியான நேரத்திற்கு உறங்கச் செல்வதும் தேவையான அளவுக்கு நீங்கள் நீர் ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆரோக்கியத்தை சீர்படுத்தும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திட இறைவழிபாடு மிகவும் முக்கியம் மிதனராசிக்காரர்களே அதிகாலையில் எழுந்து மன அமைதிக்கான தியானங்கள் செஞ்சுடுவாங்க அதுபோல மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக நவக்கிரக ஸ்லோகங்கள் காயத்ரி மந்திரங்களை உச்சரித்து வருவது மிகுந்த நற்பலன்களை உண்டாக்கும் கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இன்றைய நாள் சவாலான ஒரு சூழ்நிலைகளாகவே காணப்படும் சமநிலைகள் இதன் மூலமாக இழக்கக்கூடிய ஒரு நிலைகளாகவே இருக்கிறது நீங்கள் மிகுந்த பொறுமையுடனும் உறுதியுடனும் இதனை சமாளிக்க வேண்டும் கடகராசிக்காரர்களே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் நீங்கள் பார்க்காத பிரச்சனைகள் கிடையாது வராத ஒரு சண்டை சச்சரவுகள் கிடையாது இதை எல்லாவற்றையுமே நீங்கள் எதிர்கொண்டு இன்று சவாலான ஒரு சூழ்நிலைகளாகவே காணப்படும் இதனால் சமநிலை இழக்கக்கூடிய நிலைகளாகவே இருக்கிறது நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் செயல்பட வேண்டும் எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் சரி அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்களாக நீங்கள் அமைய வேண்டும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்நீச்சல் போட்டு அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் பாதகமான விளைவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கவனமாக பேசுவது மிகவும் நல்லது கடகராசிக்காரர்களே வாக்கு விஷயங்கள் குடும்பத்திலையும் சரி பொது இடங்களிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அனுசரித்து பேசுவதுதான் உங்களுக்கு நன்மைகளை உண்டு செய்யும் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய பேச்சுக்கள் பிறரை மகிழ்வித்திருக்கும் அதுபோல பிறருடைய பாராட்டுதல்களையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள் ஆனால் இந்த நாள் உங்களுடைய வாக்குஸ்தானம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்கள் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை காட்டுகிறது கடினமாக உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு லாபம் சேரும் திட்டமிட்டு சில காரியங்கள் எல்லாவற்றையுமே ஒழுங்காக செய்தீர்களே ஆனால் சிறப்பான பலன்கள் வந்து சேரும் உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய முதலாளிகளுடைய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம் மனதளவில் நீங்கள் மன சோர்வு ஏற்படுத்திக்கொள் ரிப்பீட் மனதளவில் உங்களுக்கு சோர்வுகள் உண்டாகலாம் அதிகமான உழைப்பு செய்கிறோம் இருந்தாலும் நம்மளுடைய மேலதிகாரிகள் நமக்கான ஒரு சிறப்பான அங்கீகாரத்தை தரலங்கிற ஒரு மன வருத்தம் ஏற்படலாம் கவலை வேண்டாம் கடகராசிக்காரர்களே இன்றைய நாள் கிரக அமைப்புகள் படி இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது எதிலும் நீங்கள் நிதானத்தோடு செயல்பட்டால் வருங்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் குடும்பம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆகவே மகிழ்ச்சியான போக்கை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் கணவனோ மனைவியோ இருவருமே விட்டுக்கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் சில நேரங்களில் அமைதி போக்கை கையாண்டால் சூழ்நிலையின் தாக்கத்தை தணிக்கலாம் கவனம் தேவை நிதி நிலைமைகளை பற்றி பார்க்கும் பொழுது நிதி நிலைமை திருப்திகரமாகவே இருக்காது வரவேண்டிய பணம் உங்களுக்கு சரியான நேரத்தில் வந்து சேராமல் காலதாமதங்கள் உண்டாகலாம் தேவைகள் ஓரளவுக்கு நிறைவேறும் உங்களுடைய சம்பாத்தியமும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் பணத்தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது இதன் காரணமாக மனதளவிலும் உடல் அளவிலும் நீங்கள் ஒரு சிறப்பான ஆரோக்கியம் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள் கடகராசிக்காரர்களுக்கான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகலாம் உடல் நல குறைவு ஒரு சிலருக்கு ஏற்படும் ஆகவே முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய உடல் சார்ந்த உபாதைகள் விலக நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது ஒரு சிலருக்கு கால்வழி மற்றும் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் ஆகவே உணவு விஷயங்களில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் சாப்பிட வேண்டும் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகளை நீங்கள் கையாள வேண்டும் வெளியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கடக கடகராசிக்காரர்களே ஆரோக்கியம்தான் மிகப்பெரிய சொத்து இதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் மிக அருமையான ஒரு நாளாக அமைய வழிபாடு செய்து வாருங்கள் இறைவனுடைய அருளும் இறைவனுடைய எல்லாவிதமான நற்கருணையும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனந்தமான வாழ்வை உங்களால் வாழ முடியும் வாழ்த்துக்கள் சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இன்றைய நாள் பொதுவாக ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நிலைகளை இருக்கு சில வேலைகளை சிறப்பாக செய்யணுன்ற எண்ணங்களும் உங்களுக்கு கூடுதலாகவே காணப்படும் சிம்மராசிக்காரர்களே நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் தொடக்கமே காணப்படுறதுனால எல்லா வேலைகளையும் நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளுன்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லலாம் தொழில் ரீதியாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான பல நிலைகளில் அந்தஸ்து உண்டாகும் தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்லதொரு ஆச்சரியமும் உற்சாகமும் காணப்படும் சொல்லலாம் உங்களுடைய கடின உழைப்புக்கு நல்லதொரு ஊக்கம் கிடைக்கும் அதிலும் பதவி உயர்வு பெறுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் காணப்படுகிறது ஒரு சிலருக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும் ஒரு நிலைப்பாடுகள் ரிப்பீட் ஒரு சிலருக்கு நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய கடின உழைப்பு காரணமாக மென்மேலும் நீங்கள் லாபத்தை பெறுவீர்கள் இன்றைய தினம் சிறப்பாகவே காணப்படுகிறது வேலை தேடுவோருக்கும் ஒரு நல்ல வேலைகள் கிடைக்கிறதுக்குண்டான அதிலும் உங்களுடைய திறமைகள் படிப்பு எல்லா நிலைப்பாடுகளுக்கும் ஏற்ற வகையில் உங்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான பலன்களை இன்றைய தினம் நீங்கள் பெறுவீர்கள் குடும்பம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையுடன் சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் அனுசரித்து போவதுதான் நீங்கள் மகிழ்ச்சியை பராமரிக்கவே முடியும் சில நேரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போனாலும் இன்றைய நாள் பார்க்கும் பொழுது இருவருமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்கும் ஒரு குடும்ப நிலைகளில் தம்பதியர்களுடைய ஒற்றுமை ஓங்கும் அன்பு பெருக்கும் பாசத்தோட ஒருவருக்கொருவர் பிள்ளைகளோட குடும்பத்தோட சந்தோஷமாக காணப்படுவீர்கள் பணம் நிதி நிலைமைகளை பற்றி பார்க்கும் பொழுது பணப்புழக்கமும் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு உயர்வு நிலை கிடைப்பதற்குண்டான ஒரு அமைப்பு காணப்படுகிறது இதனால் நீங்கள் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய நிலைகளுக்கு ஆளாகலாம் உயர்வு பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன்ஸ் வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பணியிட மாற்றங்கள் காரணமாகவும் பதவி உயர்வு வரலாம் இதன் காரணமாக தன லாபம் அடைவீர்கள் வருமானமும் நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல நிலைமைகளுக்கு நீங்கள் முன்னேறி வரலாம் வாழ்த்துக்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களை பார்க்கும் பொழுது கிரக அமைப்புகள் படி உங்களுக்கு சிறப்பான ஒரு அனுகூலமான பலன்கள் காணப்படுகிறது இந்த நாள் தொடக்கமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால மனதளவிலும் நீங்கள் உற்சாகம் பெறுவீர்கள் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சீராகவே காணப்படும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கான ஆதித்ய ஹதயம் ஸ்லோகத்தை சொல்லி வருவது நல்லது அதே போல சூரிய காயத்ரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரித்து வந்தால் சூரிய பகவானின் அருளை பரிபூரணமாக பெற முடியும் உங்களுடைய ராசியின் அதிபதி சூரிய பகவான் அவருக்குண்டான நவ தானியங்களான கோதுமையை வைத்து நீங்கள் ஏதாவது உணவுப் பொருட்களை செய்து அன்னதானம் வழங்கலாம் இது போன்ற விஷயங்கள் செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இன்றைய தினம் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இன்றைய நாளில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் சீராகவே நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்குண்டான உகந்த நாளாகவே காணப்படுகிறது கண்ணிராசிக்காரர்களே இதன் மூலமாக நன்மைகள் பல விஷயங்கள் விளையும் மன திருப்தியுடைய நாளாகவே காணப்படுகிறது தொழில் சம்பந்தமாக பார்க்கும் பொழுதும் பணி இடத்துல சிறந்த ஒரு வளர்ச்சி உங்களுக்கு எட்டப்படும் அனைவருடைய ஒத்துழைப்பு ஆதரவு காரணமாக பணியில் நீங்கள் புதுவிதமான சில நுட்பங்களை கையாளலாம் மேல் அதிகாரிகளுடைய நல்லதொரு அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த நாள் முழுவதுமாகவே வேலைகளில் ரொம்ப மும்முரமாக செயல்படுவாங்க அவர்களுக்கான சொந்த விஷயங்களில் கூட மனம் அவர்களுக்கு விலகாது அந்த வேலைகள் மேலேயே அதிக கவனம் இருக்கும் எப்படியாவது அந்த வேலைகளை சிறப்பாக முடிக்கணுன்ற எண்ணங்கள் மட்டுமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது முறையாக நீங்கள் திட்டமிடுவதன் காரணமாக இன்றைய தினம் சிறப்பாக பணியாற்றவே முடியும் ஒரு செயலுக்கு முன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு அதற்குண்டான செயல் வடிவங்களை கொண்டு வருகிறீர்களோ அதற்கேற்ற வகையில் சிறப்பான பலன்களும் நீங்கள் பெற முடியும் குடும்பம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவரிடையே நகைச்சுவையான ஒரு தருணங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் இதன் காரணமாக உங்களுடைய துணையை நீங்கள் புரிந்து கொள்ளவும் முடியும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும் பொழுது கணிசமான பண வரவு காணப்படுங்க இந்த நாள் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் எல்லா செயல்பாடுகளும் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புது முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் இதன் காரணமாகவும் தன லாபம் கிடைக்கும் நல்லதொரு பயனுள்ள வகையில் சில ஆன்மீக விஷயங்களுக்காகவும் அல்லது குடும்ப தேவைகளுக்காக அல்லது சேமிப்பு காரணமாகவும் உங்களுக்கு இந்த பணம் நல்ல முறையில் பயன்படும் பயப்பட வேண்டாம் வீண் செலவுகள் ஏற்படாது கன்னிராசிக்காரர்களுக்கான ஆரோக்கியமான நிலைகள் குறித்து பார்க்கும் பொழுது இந்த நாள் ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியம் காணப்படும் உடலும் சரி உள்ளமும் மிக உன்னதமான ஒரு நிலையை எட்டும் எந்தவித பிரச்சனைகளும் உங்கள் மனதில் இருக்காது ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலையை அடைவீர்கள் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் அந்த வலிமை எல்லாமே கூடுதலாகவே இருக்கும் இன்று சிறந்த ஆரோக்கியத்துடன் நீங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தாலே உங்களால் எல்லா செயல்களையும் சாதிக்கவும் முடியும் அதே நேரத்தில் சிந்திக்கவும் முடியும் ஆகவே கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மிகுந்த அற்புதமான பலன்களை பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் ஏற்படுவதில் சற்று காலதாமதங்கள் உண்டாகலாம் நீங்கள் எவ்வளவுதான் ஆசைப்பட்டு சில வேலைகளை நான் செய்யணும் அதை நடத்தியே முடிக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் இழுப்பறியான ஒரு நிலைகளாகவே காணப்படுகிறது அதற்காக நீங்கள் மனவேதனை அடைய வேண்டாம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற அளவில் பொறுமையாக நடந்துக்கிறது நல்லது அதிலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் எதையுமே லேசாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும் பிரார்த்தனைக்கும் சரி இறை வழிபாடு செய்கிறதுனால மிகுந்த ஒரு ஆறுதலான விஷயங்களாகவே இருக்கும் வேலைகளை குறித்து பார்க்கும் பொழுது சில காரியங்களை குறித்த நேரத்தில் முடிக்கவே முடியாத சில நேரங்களில் மன விரக்தி கூட ஏற்படலாம் துலாம் ராசிக்காரர்களை சில தவறுகள் பணிகளில் செய்கிற காரணத்தினால் வேலையிலேயும் முன்னேற்றம் காண்பது சற்று கடினமான விஷயமாகவே காணப்படுகிறது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய துணையுடனான உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க அவங்களோட நீங்கள் பேசும் பொழுது மிக மென்மையான இனிமையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உங்களுக்கு வேலைகள் இருக்கக்கூடிய மன அழுத்தமோ அல்லது மனக்குழப்பங்கள் காரணமாக அவர்களிடம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது ஒரு சிலருக்கு வேலைகள் சரிவர நடக்கலை அப்படின்னா அதன் முழுமையான ஒரு வெளிப்பாடாக குடும்பத்தில் இருக்கவங்களுடைய பேரில் தான் தாக்கம் இருக்கும் ஆகவே உங்களுடைய கிரக அமைப்புகள் படி இந்த நாள் இது போன்ற ஒரு நிலைகளை இருக்குது இதற்கு யாருமே உங்களுக்கு பொறுப்பாக மாட்டார்கள் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது மிகவும் நல்லது இறை பிரார்த்தனை செய்யுங்கள் சிறப்பான பலன்கள் நீங்கள் பெற முடியும் பணமும் சரி நிதி நிலைமைகளை பற்றி பார்க்கும் பொழுது அஜாக்கிரதையாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதன் காரணமாகவும் பண இழப்பு ஏற்படலாம் இது போன்ற நடப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது தேவையற்ற விஷயங்களுக்காக செலவுகளை செய்ய வேண்டாம் அந்த நேரத்தில் நீங்கள் செலவு செய்யாமல் தவிர்த்தீர்களேயானால் சிறப்பான பலன்கள் ஏற்படும் சேமிப்பு குறையாது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் பார்க்கும் பொழுது நடக்கும் பொழுது கீழே விளரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களே நீங்கள் நிதானத்தை தவற விடலாம் ஆகவே எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் சரி அதில் பக்தியை செலுத்துங்கள் இறைவனிடம் உங்களை நீங்கள் சரணாகதி அடைய செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் தீய பலன்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகும் ஆகவே நீங்கள் கீழே விழாமல் தற்காத்து கொள்வதற்கு இறை பிரார்த்தனை செய்யுங்கள் நவ கிரக ஸ்லோகங்களை உச்சரித்து கொண்டே வந்தால் நவ கிரகங்களினுடைய ஆசீர்வாதமும் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஆகவே கவனம் தேவை அவசரப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயங்களையும் நிறுத்தி நிதானமாக பொறுமையுடன் கையாண்டால் எதிர்காலத்தில் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் சில கடினமான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம் இதை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் இருந்தாலும் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு ஆறுதலான விஷயங்கள்லாம் நடக்கலாம் இறை வழிபாட்டோடு நல்லதொரு ஆறுதல் தரக்கூடிய இசைகளை கேட்கறதனாலேயும் உங்கள் மனதில் ஓரளவுக்கு நிம்மதி பிறக்கனே சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய உத்தியோகம் இடங்களில் குழப்பமான சூழ்நிலைகளே காணப்படுகிறது ஆகவே எதிலும் நிதானத்துடன் பொறுமையுடன் கையாள வேண்டும் சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உணர்ச்சி வசப்படாமல் இன்றி நீங்கள் அவர்களோடு அமைதியும் பொறுமையும் மிக கனிவாக பேசினால் இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாக பெறுவீர்கள் நீங்கள் இதை தவறவிட்டால் உங்களுக்கு கவலைகளை உண்டு பண்ணும் உங்களுடைய துணையிடம் தீவிரமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு ஒரு சில நேரங்களில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட கடும் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க இதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மைகளை உண்டு செய்யும் அவர்களிடம் நீங்கள் பக்குவமாகவும் பொறுமையும் நிதானத்தோடு பேச வேண்டிய ஒரு நாள் உங்களுடைய தாயிடமும் நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் இந்த போக்கை தவிர்த்து நீங்கள் நட்போடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது விருச்சகராசிக்காரர்களை பணப்புழக்கம் தொடர்பாக பார்க்கும் பொழுது போதிய அளவு உங்களுக்கு பணம் கிடைக்கிறதில் சற்று சிரமங்கள் உண்டாகலாம் நீங்கள் எவ்வளவு போராடினாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்குண்டான வரவேண்டிய பணம் வருவதில் காலதாமதங்கள் காணப்படுகிறது ஆகவே அதிகமான செலவுகளை இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டாம் சிக்கனப்போக்கை கையாள்வது நல்லது கடன் வாங்க வேண்டி இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம் ஆகவே கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன்னு சொல்லுவாங்க முடிந்த வரையில் இருப்பதை கொண்டு சிறப்பாய் வாழ வழி தேடுங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வெளிவரலாம் முடிந்த வரையில் கடன் வாங்காமல் தவிர்ப்பது உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகளை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது இன்றைய நாளில் காய்ச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு இருந்தாலும் தக்க சமயத்தில் சிகிச்சை பெற்றுக்கொண்டால் மருத்துவ உதவி தகுந்த நேரத்தில் கிடைத்தால் ஆரோக்கியமாக நீங்கள் வாழ முடியும் இந்த நாள் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஒரு சுபமான பலன்கள் பெறுவதற்கு இறை மிக மிக முக்கியம் வாழ்த்துக்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான தருணங்கள் காணப்படும் உங்களுடைய இலக்குகள் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்கு சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுகிறது முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு இன்றைய நாள் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் சில ஒப்பந்தங்கள் காரணமாக கையெழுத்திடுவது புதிய வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதற்குண்டான பத்திரப்பதிவுகள் நீங்கள் கையெழுத்திடுவது மிக முக்கியமான குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் திருமணம் போன்ற பேச்சுவார்த்தைகளை துவங்கலாம் ஒரு சிலருக்கு நல்லதொரு அமைப்புகள் தொழில் வியாபாரம் விருத்தி செய்யறதுக்குண்டான செயல் திட்டங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம் இது போன்ற எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் ஆரம்பித்தால் சிறப்பான பலன்கள் பெற முடியும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய செயல்கள் காரணமாக வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய பணியில் நீங்கள் மிகுந்த ஒரு திருப்தி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு எளிமையான வேலைகள் நீங்கள் செய்தால் கூட பிறரால் பாராட்டப்படக்கூடிய மிக உன்னதமான ஒரு நிலையை நீங்கள் அடைவீர்கள் இந்த நாள் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் இறைவனுடைய அருளால் நேர்மறையாகவே நடக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் பெருக்கக்கூடிய நிலைகள் உண்டு ஒரு சிறப்பான அந்தஸ்தை நீங்கள் பெறுவீர்கள் குருவினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாக்கக்கூடிய ஒரு நிலைகள் காணப்படுகிறது உத்தியோகத்தில் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைப்பதற்குண்டான நூறு சதவீதமான வாய்ப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தில் உங்களுடைய துணையுடன் நல்லதொரு நல்லுறவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருவரும் ஒற்றுமையாக அனுசரணையோடு நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவே காணப்படுகிறது உங்களுடைய வார்த்தைகள் கூட மிக இனிமையாகவும் பிறருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் கருத்துக்கள் அமையும் கனிவாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக காணப்படுவீர்கள் தனுசுராசிக்காரர்களே நல்ல விஷயங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டாகலாம் இதனால் குடும்பத்திலேயும் சரி வெளியில் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரங்கள் காரணமாகவும் நல்லதொரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காணப்படுகிறது உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலும் சரி வீட்டிலும் உயர்வு பெறக்கூடிய மிக உன்னதமான நாள்ன்னே சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும்பொழுது தாராளமயமாகவே இருக்கும் உங்களுடைய தொழிலும் சிறப்பாகவே நடக்கும் வேலையாட்களுடைய நல்லதொரு ஒத்துழைப்பு காரணமாக அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் பொதுவாக சொல்லணும்னா அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இன்றைய தினம் காணப்படுகிறது நினைத்த மாதிரி ஓரளவுக்கு நல்லதொரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைகளும் காட்டுகிறது ஆரோக்கியத்திலும் எந்த ஒரு குறைபாடு இருக்காது சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் எல்லா விஷயங்களையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு பக்குவம் பெற்றவர்களாக காணப்படுவீர்கள் இந்த நாள் திட ஆரோக்கியம் காணப்படும் செயல்பாடுகளும் சிறப்பாகவே அமைய பெறுவீர்கள் இன்று சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் காணப்படுகிறது இந்த நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைகளிலும் உயர்வு பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் பொதுவாக இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய பலன்களை அடைவதற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இன்று அனுகூலமான ஒரு நாளாக காணப்படாது நீங்கள் நம்பிக்கை இழந்து காணப்படக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கு ஆனால் என்றுமே கிரக அமைப்புகள் படி இது போன்ற நிலைகள் இருந்தாலும் தைரியத்தை விடாமல் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் தைரியத்தோடு எல்லா வேலைகளையும் நீங்கள் துணிச்சலாக செய்தால் மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு உண்டாகும் ஆகவே தன்னம்பிக்கை என்றும் இழக்க வேண்டாம் கிரக அமைப்புகள் சஞ்சாரத்தின் கோச்சார ரீதியாக இது போன்ற நிலைகள் இன்றைய தினம் காட்டுகிறது கவலை வேண்டாம் உங்களுடைய இலக்குகள் அடைகிறதுக்கு நீங்கள் நம்பிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் இப்படி இருந்தால் மட்டுமே எதிர்கால நலனை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும் தொழில் ரீதியாக உத்தியோகத்தில் சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் பொறுமையோடு சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் பணிகள் அதிகமாக காணப்படும் பிறருடைய வேலைகளை கூட சில பொறுப்புகளை நீங்களே சேர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு ஆளாகலாம் இதனால் வேலைகளை முடிக்கிறதுல கால தாமதங்கள் உண்டாகலாம் குடும்ப நிமித்தமாக பார்க்கும் பொழுது பாதுகாப்பில்லாத ஒரு உணர்வு உங்களை பாதிக்குங்க இதனால் உங்களுடைய துணையுடனான ஒரு உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்காத ஒரு நிலைகளை இருக்கு கணவன் மனைவி இருவருக்கிடையே சண்டை சச்சரவுகள் வரலாம் தேவையற்ற வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னவென்றே அறியாமல் ஒருவருக்கொருவர் வாய் விட்டு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு சண்டை சச்சரவான நிலைகள் உருவாகலாம் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் நன்மைகள் உண்டாகும் நிதி நிலைமைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டு பெரியவர்களுடைய உடல் நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டி வரும் எச்சரிக்கை பெரியவர்களுக்கான மருத்துவ உதவிகளை உடனே செய்யுங்கள் அவர்களுக்கான நல்லதொரு மருந்து மாத்திரைகள் மருத்துவ ஆலோசனைகள் பெறுவது நல்லது சில நேரங்களில் அவர்களுக்கு தலைவலி இதுபோன்ற உடல் உபாதைகள் உண்டாகலாம் கவனம் தேவை இதன் காரணமாகவும் பணம் சேமிப்பது குறையும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் பார்க்கும் பொழுது தேவையற்ற உணர்வுகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் உணர்வுகள் அப்படிங்கிறது உணவு சம்பந்தப்பட்ட விஷயமே உங்களுடைய மனநிலைகள் சீராக இருப்பதற்கு சாத்விகமான உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது அதிலும் மசாலா பொருட்கள் அசைவை உணவுகளை தவிர்க்க வேண்டும் மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டோடு இருந்தால் சகல நலன்களையும் பெறுவீர்கள் உங்களுக்கு தலை சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம் மன அழுத்தத்தின் காரணமாகவும் தலை பாரமாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு தலைவலி உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் ஆகவே அமைதியை நாடி நீங்கள் யோக பயிற்சிகளும் தியானங்களும் செய்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது நிம்மதியுடன் வாழ்வீர்கள் கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் உங்கள் சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்கு ஆளாகலாம் சில வேலைகளை நீங்கள் நினைச்ச மாதிரி நடத்திக்க முடியாத ஒரு சூழல்கள் காணப்படுகிறது ஆகவே அதிகமான ஆசைகளை நீங்கள் துறப்பது நல்லது காலங்கள் வாழ்க்கை எப்படி உங்களை அழைத்து செல்கிறதோ அந்த பாதையில் இன்றைய தினம் நீங்கள் மிக பொறுமையாக கடக்க வேண்டிய ஒரு தருவாயில் நீங்கள் இருக்கிறீர்கள் கும்பராசிக்காரர்களே எதிலும் அவசரப்பட வேண்டாம் மிக முக்கியமான விஷயங்களை சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டாகும் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது சில சவால்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் திட்டமிட வேண்டும் முக்கிய முடிவுகள் எடுப்பது தவிர்க்க வேண்டும் இந்த நாள் முக்கிய ஒப்பந்தங்கள் அதை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரர்களுக்கு வேலை வலு சற்று கூடுதலாகவே காணப்படும் சுமை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும்படியான ஒரு உணர்வு காணப்படலாம் கூடுதல் பணிகள் காரணமாக நீங்கள் வேலைகளை முடிக்கிறதிலையும் ஒரு சில தாமதங்கள் உண்டாகலாம் கடினமாக இருப்பதை போன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் திருமணம் குடும்பம் இதை பற்றி பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்ப பிரச்சனை ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுடைய துணை கிட்ட நீங்கள் மோதல் காணப்படலாம் அவர்கள் கிட்ட கடந்த கால பிரச்சனைகளை பற்றி ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் செய்கிறதும் அல்லது அவர்களுக்கு உண்டான ஏதாவது ஒரு பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறதும் இது போன்ற நிலைகள் நீங்கள் கையாண்டால் பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர அதில் எந்த ஒரு பயனுமே உங்களுக்கு ஏற்படாது கும்பராசிக்காரர்களே ஆகவே புரிந்துணர்வு ஏற்பட வேண்டும் எந்த ஒரு கருத்துக்கள் சொன்னாலும் அதை நீங்கள் தவறாகவே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையை காட்டுகிறது இத்தகைய சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பொறுமையும் நிதானத்தோடு எந்த இடத்துல இருந்தாலும் பேசுவது உங்களுக்கு நன்மைகளை உண்டு செய்யும் வெளியில் இருக்கக்கூடிய பேசும் பேசும்பொழுதும் சரி குடும்பத்திலையும் உத்தியோகத்தில் தொழில் நிர்வாகத்தில் வியாபாரத்தில் இருக்கும் பொழுது வாடிக்கையாளர்களிட்டவும் நீங்கள் பொறுமையும் கனிவாக பேசினால் மட்டுமே மிகுந்த ஒரு பலன்களை உங்களால் பெற முடியும் வியாபாரமும் சிறப்பாக நடக்கும் வாடிக்கையாளர்களுடைய வருகையும் அதிகரிக்க செய்யும் நிதி நிலைமைகள் பணம் பற்றி பார்க்கும் பொழுது இந்த நாளில் தேவையற்ற செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும் மன நிம்மதி குறைபாடு காணப்படும் நீங்கள் சேர்த்து வைக்கிற பணங்கள் நல்ல முறையில் செலவாகாமல் தேவையற்ற வீண் விரயங்களுக்காக ஆகும் பொழுது மனதளவில் நீங்கள் துன்பப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஆகவே சில விஷயங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டும் சில பணத்தை நீங்கள் சேமிக்கவும் முயல வேண்டும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள பணத்தை பயன்படுத்த முடியாமல் கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு இதற்குண்டான தகுந்த சிகிச்சையை மேற்கொள்வது நல்லது இதன் காரணமாக கண் சம்பந்தமான நோய்கள் விரைவில் குணமாகும் உங்களுடைய எல்லா செயல்களும் நல்ல முறையில் இருப்பதற்கு இறை வழிபாடு செய்து வாருங்கள் சூரிய பகவானை நீங்கள் வணங்கி வருவதும் காயத்ரி மந்திரங்களை முடிந்த வரையில் உச்சரித்து வாருங்கள் சூரிய பகவானுக்குண்டான ஒரு நவ தானியங்களை தானம் செய்து வாருங்கள் சிறப்பான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் கும்பராசிக்காரர்களே வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம் இன்றைய நாளில் விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதில் சற்று காலதாமதங்கள் உண்டாகலாம் சமநிலை இல்லாத ஒரு சூழல்கள் ஒரு சில நேரங்களில் சில சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எதிலும் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்பட வேண்டும் மீனராசிக்காரர்களே சில நேரங்களில் நன்மையான பலன்கள் காண அனுசரித்து நடந்தால் மட்டுமே நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும் தைரியமாக இருந்தால் சிறப்பாக நீங்கள் உணரலாம் இறை பாட்டோடு எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் செய்தால் எளிமையான முறையில் இந்த நாளை நீங்கள் கடக்க முடியும் தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது சில கவனக்குறைப்பு காரணமாகவும் உத்தியோகத்தில் சில தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு மேல் அதிகாரிகள் உங்களை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகலாம் எச்சரித்து அனுப்பக்கூடிய ஒரு சூழல்களும் ஒரு சிலருக்கு நடக்கலாம் ஆகவே வேலையில் நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் திறமையாக பணியாற்ற கவனித்து ஒழுங்குமுறையுடன் பணியாற்ற முயல வேண்டிய ஒரு நாளாகவே காணப்படுகிறது உங்களுடைய சொந்த முயற்சி இருந்தால் மட்டுமே நீங்கள் முன்னேற்றத்தை அடைய முடியும் குடும்பம் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் உங்களுடைய துணையிடம் வெளிப்படுத்தும் வாய்ப்பு இருக்கிறதுனால உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நல்லுறவு வளர மென்மையான நட்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமைகளை பற்றி பார்க்கும் பொழுது இன்று பணம் இழக்கிறதுக்குண்டான ஒரு கூறுகள் இருக்கு எந்த ஒரு புது பொருட்களையும் நீங்கள் விளம்பர ரீதியாக வாங்க வேண்டும் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் தேவையின்றி பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு மன வேதனைகளை அளிக்கலாம் பண விரயம் என்பது அதிலும் உங்களுடைய குடும்பத்துக்காக மட்டுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கான ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம் அஜீரண கோளாறு காரணமாக வயிற்று உபாதை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ஆகவே நல்ல பசித்த பிறகு நீங்கள் உணவை எடுத்துக்கொள்ளலாம் சில மூலிகை பொருட்கள் சாப்பிடுவதன் காரணமாகவும் நீங்கள் உடல் உபாதைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் எண்ணெய் மற்றும் கார உணவு வகைகளை தவிர்த்தல் நன்மைகளை உண்டாக்கும் இன்றைய தினம் மீனராசிக்காரர்களுக்கு உடல் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாவற்றிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் இந்த நாள் இனிமையான நாளாகவே காணப்படும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்கான எல்லா செயல்களும் சிறப்பாக நடைபெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும் வாழ்க்கை வளமுடன்